வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவரது நாட்டில் ரத்தினக்கல் மற்றும் ஆபரணத்துறை தொடர்பில் தேசிய கொள்கை இல்லாததால் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் ஒன்றிணைத்து கூடிய விரைவில் தேசிய கொள்கைகள் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல், இயற்கை வளங்கள் மற்றும் நிலைபெறாத அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு நேற்று கூடிய போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தோட்ட தொழிலாளர்களின் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வுகளை வழங்க வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மறுசீரமைப்பு குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். காண பிரச்சினை உட்பட விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை மற்றும் சவால்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு தற்போதைய தீர்வு வழங்கப்பட்டு வருகின்ற மகாவலி காணி பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. நாட்டில் அதிக வெப்பநிலை காரணமாக எப்பாவல மடியாவ பிரதேசத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிக வெப்பநிலை காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துள்ளதாக எப்பாவல நகரசபை மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 81 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இவ்வாறு நோயிற்று உயிரிழந்துள்ளார். அதே சமயம் அதிக வெப்பம் காரணமாக 2 சந்தர்ப்பங்களில் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதிகளில் எதிர்வரும் சனிக்கிழமை 10 மணித்தியாலும் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை நீர்வெட்டு அமலாக உள்ளது. கொலனாவு நகரசபை பகுதி, மொரஹஸ்முல்ல, ராஜகிரிய, அபயசேகரபுர, பண்டார் நாயக்கபுர, அத்துல் கோட்டை, நாவல, கொஸ்வத்தை மற்றும் ராஜகிரியவிலிருந்து நாவல திறந்த பல்கலைக்கழகம் வரையான பிரதான வீதி மற்றும் அதனுடன் இணைந்த அனைத்து வீதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. கொலனாவு நீர் விநியோக நிலையத்தின் பிரதான கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வெடுக்கநாரி மாலையில் அண்மையில் அகற்றப்பட்ட சிலைகள் மீண்டும் அங்கு வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளைய தினம் உழைக்கப்பட்ட சிலைகள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள நிலையில் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தேவராசாசு வாஜினி முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு விசாக் பண்டிகையை முன்னிட்டு சில்லறை விற்பனையில் ஈடுபடும் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளன. இதற்கான அறிவிப்பு ஒன்றை மதுவரி திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 3 நாட்களாக மே மாதம் 4 திகதி, 5 திகதி மற்றும் 6 திகதிகளில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படுமாறு அந்த திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. புத்தளம் கல்பட்டி பகுதியிலிருந்து கேப் வண்டி ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கல்பட்டியிலிருந்து மன்னார் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் பலாவையிலிருந்து கல்பட்டி கேப் சென்ற வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து பலாலி கல்பட்டி சம்மாவட்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்படி கேப் வண்டியில் பயணித்த இருவருக்கும் படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கேப் வண்டியின் சாரதி புத்தளம் ஆதார வைத்தியசாலையிலிருந்து சிலாபம் வைத்தியசாலைக்கு சென்ற வேளை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நீர்க்கட்டணத்தை விரைவில் உயர்த்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதிபணிப்பாளர் என் கே ரணதுங்க நேற்று தெரிவித்துள்ளார். அண்மையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மேலதிக செலவை சபை ஏற்க வேண்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வால் 10 வருடங்களுக்கு பின்னர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நீர்க்கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீண்டும் 2023 ஜனவரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அந்த உயர்வு இன்னும் நீர்க்கட்டணத்தில் சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் புதிய மின் கட்டணத்தை நிர்வகிக்கும் போது நீர் சபை மேலதிக செலவுகளை ஏற்க வேண்டியிருந்தது. ஆனால் எங்களால் அதை நீண்ட காலத்திற்கு செயல்படுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுனாமி அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் கையிறக்க தொலைபேசிகளுக்கான ரிங்டோனை அறிமுகப்படுத்த அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையில் 99.9% மக்கள் கையிறக்க தொலைபேசியை வைத்திருப்பதால் சுனாமி அபாயம் குறித்த கையிறக்க தொலைபேசியின் ரிங்டோன் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் 2 பிள்ளைகளின் தாயொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனை கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கழுத்துறை வடக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக வீடொன்றின் பின்புறம் இருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்கல பிரதேசத்தில் வசிக்கும் 21 வயதுடைய தாயொருவர் பிறந்து ஒரு நாளான தனது குழந்தையை ஊர்போக்கு பகுதியில் உள்ள தம்பதியொருவருக்கு தத்தெடுப்பதற்காக விற்றுள்ளார். அதன் பின்னர் குழந்தையை வாங்கிய தம்பதியினர் அந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது.
நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வினைத்திறனான சேவையை முன்னெடுப்பதற்காக போலீஸ் திணைக்களத்தில் கொண்டுவர உத்தேசித்துள்ள வேலை திட்டத்தை ஒரு மாத காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் லசங்த அலகியவன போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளார். 2019-2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் செயலாற்றுகை அறிக்கை ஆகியவற்றை ஆராய்வதற்காக போலீஸ் திணைக்களம் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு முறையில் நேற்று அழைக்கப்பட்டிருந்த போதே அந்த குழுவின் தலைவர் இதனை தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலரும் இந்த குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தனர். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஐக்கிய அரபு ராஜ்யம் இலங்கை வர்த்தக கண்காட்சி தொடர்பான ஆரம்ப கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் சமந்த் ஏகநாயக தலைமையில் இடம்பெற்றது. கடற்கரையோரங்களை அண்டியதாக இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகள், பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு ஆழ்கடத்தல்களை தடுப்பதற்கான ஐடிஎல் மோட்டார் நிறுவனத்தினால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 விசேட வாகனங்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. 2022 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை பதிப்பிடுவதற்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை மீண்டும் கோருவதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இயற்பியல், வேதியியல், இணைந்த கணிதம், விவசாயம், உயிரியல், தொடர்பாடல் மற்றும் ஊடக கற்கைகள், வணிக கற்கைகள், பொறியியல் தொழில்நுட்பங்கள், உயிரியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்காகவே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் கடற்படையின் அட்மிரல் வசந்த கர்ணகொட மற்றும் அவரது மனைவி தொடர்பில் அமெரிக்கா எடுத்த தீர்மானம் கவலை அளிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அலிசபர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலன் சங்கிடம் இதனை தெரிவித்துள்ளார். வடமேற்கு மாகாண ஆளுநரான அட்மிரல் ஆஃப் தி ஃபிளைட் வசந்த கர்ணகொட மற்றும் அவரது மனைவி மீது பொருளாதார தடை விதித்துள்ளது அமெரிக்கா. வசந்த கர்ணகொட கடற்படை தளபதியாக இருந்த காலத்தில் கடுமையான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக நம்ம தகுந்த வட்டாரங்கள் குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. யாழ் நெடுந்தேவில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 100 வயது மூதாட்டியான பூரணம் என்பவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். அவரது இருதயம் செயலிழந்ததால் உயிரிழந்தார் என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.